Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wa salatu wa salam ala Sayyidil Mursaleen. Wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. கண்ணியத்தில் புரிய சகோதரர்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானிலே எம்மெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்திய சஹாபாக்களுடைய வரலாற்றை தினந்தோறும் கேட்டு வருகின்றோம். அதனுடைய தொடரிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் சஹாபி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சஹாபியை பற்றி லி குல்லி உம்மத்தின் அமீன் ஓ அமீனு ஹாதிகள் உம்மா அபு உபைதா என்று கூறினார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு அமீன் நம்பிக்கைக்குரியவர் இருப்பார். என்னுடைய இந்த உம்மத்தினுடைய என்னுடைய சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் அபு உபைதா என்று கூறினார்கள். அந்த அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். இவர்களும் சொர்க்கத்து சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர். இவர்களுடைய வரலாற்றிலும் நமக்கு அபரிமிதமான படிப்பினைகளும் பாடங்களும் குவிந்து கிடக்கின்றன. அவர்களை வரலாற்றை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹதரத் அபு உபைதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் ஒருவர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி மூன்றாவதாக நான்காவதாக இஸ்லாத்தை ஏற்றார்களோ அதுபோன்று அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹு தஆலா அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆள் முன்பாக அல்ல ஒரு ஆள் பின்பாக இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்ட காரணத்திற்காக சத்திய சஹாபாக்கள் என்னென்ன தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆட்படுத்தப்பட்டார்களோ அப்படி ஏராளமான தொல்லைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஹதரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கஷ்டங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். இவர்களுக்கு இஸ்லாமிய தாவா செய்தது, இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தது ஹதரத் அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா அவர்கள். ஹதரத் அபுபக்கர் ரதியல்லாஹு தன்னுடைய அழைப்பை ஏற்று அவர்களுடைய தாவாவை ஏற்று ஹதரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை கபூல் செய்து கொண்டார்கள். பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு ஹதரத் அபு உபைதா ரதியல்லாஹு தஆலா அவர்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உத்தரவை கேட்டு மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. மதினாவுக்கு போன பிறகு பத்ரு போர் முதல் போர் நடக்கிறது. முதல் வருஷத்திலேயே அந்த பத்ரு போரிலே எந்த சஹாபியும் செய்யாத ஒரு அற்புதமான காரியத்தை அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தார்கள். இவர்கள் செய்த அந்த காரியம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடித்தமாச்சு அப்படின்னு சொன்னால் ரப்பல் ஆலமீன் அந்த காரியத்தை சிலாகித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆயத்தை இறக்கணும். சூரத்துல் முஜாதலால ஒரு ஆயத்தை ரப்பல் ஆலமீன் இறக்கணும். அப்படி என்ன காரியம் பண்ணாங்க? பத்ரு போர்லே இவர்கள் மிகவும் வீரதீரமாக மிகவும் ஆக்ரோஷத்தோடு எதிரிகளுடைய படைகளுக்கு புகுந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளை வெட்டுவதற்கு அவர்கள் எதிரிகள் இவர்களை வெட்ட பார்க்கிறார்கள், இவர்கள் எதிரிகளை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் எதிரிகள் படையில் நுழையும் பொழுதெல்லாம் குறுக்கே குறுக்கே ஒரு மனிதர் வருகின்றார். இவர்கள் முடிந்தவரை அந்த மனிதரை தவிர்ப்பதற்காக அந்த மனிதர் இப்படி வரும்பொழுது இவங்க இப்படி போயிடுறாங்க, அவர் இப்படி வரும்போது இவங்க இப்படி போயிடுறாங்க. ஆனால் அவர் எதிரிகளுடைய படையில் உள்ளவர். இவர் பார்க்க வேண்டாம், இவர் மூஞ்சில் முழிக்க வேண்டாம், இவர் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அபு உபைதா ரதியல்லாஹு தஆலா அந்த மனுஷனை பார்க்காம குறுக்க நெடுக்க போகிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் என்ன அப்படின்னா அபு உபைதா ரதியல்லாஹு தஆலா அவர்களை ஜிஹாது செய்யாமல் தடுக்கணும், யாரை வெட்டாமல் தடுக்கணும், டிஸ்டர்ப் பண்ணணும் என்பது அந்த ஆளுடைய நோக்கம். அபு உபைதா பார்த்தாங்க நம்ம இந்த ஆள் நமக்கு டிஸ்டர்ப் பண்ண வந்தால் கூட நாமும் ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க.
ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு நாடகமே நடக்குது. அவர் இப்படி குறுக்க வர, இவங்க ஒதுங்கி இப்படி போக, அந்த பக்கம் போய் சண்டை போட, அவர் மறுபடியும் இப்படி குறுக்க வர, இந்த பக்கம் போய் சண்டை போட, இப்படி தவிர்க்க தவிர்க்க பார்க்குறாங்க. ஆனால் அவர் விடுற மாதிரி தெரியல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அபூபைதர் ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகளை விட்ட பொழுதுலாம் அவர் குறுக்க பூந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு என்றாலும் ஒரு கட்டம் ஆயிடுச்சு. அபூபைதர் ரலியல்லாஹு அன்ஹு போரே செய்ய முடியாத அளவுக்கு, எதிரிகளை வெட்ட முடியாத அளவுக்கு அந்த மனுஷன் குறுக்க வந்து நின்றார், தடுத்துட்டு நின்றார். அபூபைதா பார்த்தாங்க இதுக்கு பிறகு உனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க வாழல மண்டையில் ஓங்கி ஒரு போடு போட்டாங்க. அங்கேயே மண்டை ரெண்டாக வெடிச்சு அவர் இறந்துடுறாரு. அவர் யார் அப்படின்னு சொன்னால், அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய பெற்ற தந்தை, அவர்களை பெற்ற சொந்த தந்தை. ஆக அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் என்று வரும்பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வரும்பொழுது, பெற்ற தந்தையாக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய எதிரியாக இருந்தால் அவர் எதிரியாகத்தான் சஹாபாக்கள் பார்த்தார்கள். ஏதாவது பிற்காலத்தில் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காபாவின் அபுபக்கர் ஆரம்பத்தில் பத்ர் போர் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, தந்தையே, உஹத் போரில் நான் வேகமாக முஸ்லீம்களை நோக்கி வாள் வீசி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய கழுத்து அப்பப்போ என் வாளுக்கு பக்கத்தில் வந்துச்சு, நீங்கள் அறியாமலேயே உங்களுடைய கழுத்து அடிக்கடி என் பக்கம் வாளுக்கு பக்கத்தில் வந்துச்சு, நான் முடிஞ்ச வரலாம் உங்களை வெட்டாமல் அவாய்ட் பண்ணி போயிட்டேன். அந்த நேரத்தில் என்னுடைய தந்தை பாசம் வந்து குறுக்கிடுச்சு, நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீங்க, நான் எதிரி படையில் இருக்கிறேன், நான் அந்த நேரத்தில் நான் சண்டை போடும்போதெல்லாம் உங்கள் கழுத்து உங்களுடைய தலை என் குறுக்க வருது, இருந்தாலும் அந்த நேரத்தில் தந்தை பாசம் வந்து மேலிட்டதுனால நான் உங்களை வெட்டாமல் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மகனே, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டிருந்தால், அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா நிச்சயமாக அந்த நேரத்தில் எனக்கு வந்து மகன் பாசம் வந்து தடுத்திருக்காது, நான் ஒன்று வெட்டி கொண்டிருப்பேன் அப்படின்னாங்க. அப்போ சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக எதிரிகளாக என்று வரும்பொழுது தங்களுடைய சொந்த தந்தையாக இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய எதிரியாகத்தான் பார்த்தார்கள். ஹதரத் அபூபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த இந்த காரியத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகித்து சூரத்து முஜாதலால் ஆயத்து இருக்கனா, லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நபியே, அல்லாஹ்வின் மறுமையினாலேயும் ஈமான் கொண்ட அந்த சமுதாயம், இந்த மக்கள், யுவாத்தூன மன் ஹாதல்லாஹ் வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் எதிரியாக்கி விட்டார்களோ அவர்களை அவர்களோடு ஒருபோதும் இவர்கள் முகபத் வைக்க மாட்டார்கள். மூமினான மக்கள் யார் அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலையும் எதிரியாக்கி கொண்டார்களோ அந்த மக்களோடு மூமினான மக்கள் ஒருபோதும் முபாத்தா என்று சொல்லக்கூடிய அபரிமிதமான பாசமும் அன்பு வைக்க மாட்டார்கள். உளவுக்கான ஆபாகும் அந்த அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலையும் எதிரியாக்கி கொண்ட எதிரிகள் இவர்களுடைய பெற்ற தந்தையாக இருந்தாலும் சரியே, அவ் அபுனாகும் அல்லது இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரியே, அவ் இஹ்வானாகும் அல்லது இவர்களுடன் பிறந்த சகோதரராக இருந்தாலும் சரியே, அவ் அஷீரத்தாகும் அல்லது இவர்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தாலும் சரியே, அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் யார் எதிரியாக ஆக்கி கொண்டார்களோ, பகைத்து கொண்டார்களோ, அவர்களோடு இவர்கள் சொந்த நேசம் கொள்ள மாட்டார்கள். எந்த நேசம் கொள்ள மாட்டார்கள்? அவர்கள் இவர்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினா. அதில் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய விஷயத்தில் இந்த தியாகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் பல நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருப்பாங்க. அபூபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர், நாணயத்திற்குரியவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டம் வச்சாங்க. நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒரு அழகான தலைமைத்துவத்திற்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சஹாபாக்களுடைய ஏதாவது நல்ல குணம் இருந்துச்சுன்னா அந்த குணத்தை வச்சு அவர் ஒரு அழகான பட்டப்பேர் வச்சுருவாங்க. ஒரு அழகான பட்டப்பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைப்பாங்க. இது அவங்கள்ட்ட உள்ள நல்ல குணத்தை வச்சு, எப்படி ஹாலிது வெளியிருக்கிற சொல்ல சேஃபுல்லான்னு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வாழ்ந்தாங்க, அதே மாதிரி அபூபைதாக்கோ அமீனு ஹாதிகள் உமா இந்த சமுதாயத்தை நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னாங்க. அதே மாதிரி அபூபக்கருக்கு சித்தியக்கன் பேர் வச்சாங்க, அபூபக்கர் சித்தியக்குங்கிறது. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஃபாரூக்னு பேர் வச்சாங்க, நன்மையும் தீமையும் பிரித்தறிவிக்கூடியவர் அப்படி பேர் வச்சாங்க. இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களிடத்தில் நல்ல குணங்களை, நல்ல அஹ்லாக்குகளை, அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சிலாகிக்கும் விதத்திலே, அவர்களை என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தும் விதத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபிக்குமே அழகான அடைமொழி, அழகான பட்டப்பெயர் வைத்தார்கள். இந்த மாதிரி ஒருத்தர் உற்சாகப்படுத்தும் விதத்திலே
அழகான அடைமொழி வைக்கிறதோ பட்டமே வைக்கிறதோ தப்பு கிடையாது. ஆனால் அவர் மனவேதனைப்படுத்துகிற மாதிரியோ அவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ பட்டமேர் வைக்கிறது தான் ரப்பல் ஆலமீன் வன்மையாக குரான்லேயே கண்டிக்கிறான். மூமின்களே லா யஸ்கர் கௌமன் வேண்டாம் லா யஸ்கர் கௌம மின் கௌமின் அசா யகூனு கைரம் மின்ஹும் ஒலா நிசா மின் நிசாயின் அசா யகூனு கைரம் மின்ஹுன் ஒலா தல்மிசு அன்ஃபுசகும் ஒலா தனாபசு பில் அல்காப் பீசல் இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான். ரப்பல் சூரத்தை அஹ்சாப்ல அழகாக சொல்கிறான், மூமின்களே நீங்கள் மூமின்களை ஒருத்தர் ஒருத்தர் யார் ஒரு மூமின் ஒரு மூமினை மட்டமாக நினைக்காதீங்க, உங்களோட அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்வாக இருப்பார். எந்த மூமினான பெண்களும் இன்னொரு மூமினான பெண்ணை மட்டமாக இழிவாக நினைக்க வேண்டாம், அவர்கள் இவருடைய உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒலா தனாபசு பில் அல்காப் அசிங்கமான பட்டப்பேர்களை சுட்டி அழைத்து கொள்ளாதீர்கள். ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பட்டப்பேர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காலத்தில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு அந்த பட்டப்பேர் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பட்டப்பேர் ரொம்ப அசிங்கமாக இருக்கும், இப்போ இந்த பட்டப்பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஆனால் ஊரில் போய் ஏதாவது ஒன்று ஊரை சொல்லி இந்த ஊர்லண்ணா என்ன உங்கள் எந்த வகையரானீங்க எந்த வகையரான்னு வாங்க வகையரான அந்த பட்டப்பேர் இவர் அந்த இத்து போன ஒரு பட்டப்பேரை சொல்லணும், சொன்னால் தான் அந்த வகையான பேரை தெரியும் அவங்களுக்கு. இந்த மாதிரி பட்டப்பேர் சொல்கிறதுக்கோ இந்த மாதிரி பட்டப்பேர் சொல்கிறதுக்கோ மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமாகவும் அருவறுப்பாகவும் கருதப்படும். ஆனால் அதே நேரத்தில் கண்மன்னாயம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி உற்சாகப்படுத்துறதுக்காண்டி சஹாபாக்கள் என்ன பேர் வச்சுருக்கிறாங்க பட்டப்பேர் வச்சுருக்கிறாங்க, அப்படி பட்டப்பேர் வைக்கலாம் தப்பு கிடையாது. இனி உதாரணமாக ஒருத்தர் நல்ல சதகா பண்ணுறாரு நல்ல உதவி செய்கிறார் ஒருத்தருக்கு, சில பேர் சொல்லுவாங்க அவர் முஹிப்புல் உலமா அப்படிங்குவாங்க, உலமாக்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பட்டப்பேர் வச்சதுனால அவருக்கு எந்த விதமான அந்தஸ்து உயர்ந்துருது அல்லது அந்தஸ்து கூடியது அப்படிலாம் பட்டப்பேர்லாம் வைக்கக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அவரை உற்சாகப்படுத்துவதற்காக அவருக்கு அழகான பட்டப்பேர் சுட்டுவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழமை. அந்த அடிப்படையில் தான் அபூபைதா பின் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான பேர் அமீனு ஹாதிர் உம்மா இந்த உம்மத்தினுடைய இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு சபையில் இருக்கும்போது நஜ்ரான் தேசத்து நசாராக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுக்கும் உடன்படிக்கை இருந்துச்சு, உடன்படிக்கை இருந்துச்சு அவங்க இவங்களை அடிக்கக்கூடாது இவங்க அவங்களுக்கு சுத்திரவம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி உடன்படிக்கை இருந்துச்சு. அப்போ அந்த நஜ்ரான் தேசத்து கிறிஸ்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, ஒரு முறை வந்து சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே எங்களுக்கு வந்து எங்கள் சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய சொத்து ஒன்று வந்துச்சு, அந்த சொத்தை பங்கிடுறதுல எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. சொத்தை பங்குறதுல எப்போ பிரச்சனை ஆக தானே ஆரம்பிக்கும், சொத்தை பங்கு வைக்கும்போது தான் பிரச்சனை வரும் பணத்தை பங்கு வைக்கும்போது. அப்போ பிரச்சனை ஆகிடுச்சு, இதை எங்களுக்குள்ளே தீர்த்துக்கிறதா இருந்தால் எங்கள் யார் பேச்சு யாரும் மதிக்க தயாராக இல்லை, அதனால் உங்கள்லேருந்து ஒருத்தர் அனுப்புங்க அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் எங்களுடைய பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும், அவர் சொன்னால் மற்ற மக்கள் எல்லோரும் கட்டுப்பட்டு நடக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆள் அனுப்பி வைங்க, பிரச்சனையை வந்து நல்லா கரெக்டாக உள்வாங்கி சரியான தீர்வு சொல்கிறவராக இருக்கணும் அப்படின்ற உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க சரி ஓகே அபாஸ் மஅக்குமுல் கவியல் அமீன் நாளைக்கு வாங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நல்ல நாணயமான பக்கா ஒரு ஆளை உங்களுக்கு தர்றேன் அப்படின்ட்டாங்க. நாளைக்கு லோகரில் வரப்போகிறாங்க நஜ்ரான் மக்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க எனக்கு இந்த பதவி இந்த தீர்ப்பளிப்பது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு அதில் ஆசை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி சொன்னாங்க பாருங்க அபாஸ் மஅக்குமுல் கவியல் அமீன் ஒரு நல்ல ஒரு அமானிதமான நம்பிக்கைக்குரிய நல்ல திரகாத்திரமான ஒருத்தரை உங்களோட அனுப்புகிறேன் அப்படிங்கிற இந்த நாத் ரசூலுல்லாஹுடைய இந்த வர்ணனை எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் அந்த நம்பிக்கைக்குரிய பலமான ஒருத்தருங்கிற அந்த அந்தஸ்து எனக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிறதுக்காண்டி லோகர் தொழிலைக்கு அன்றைக்கி வாங்க சொல்றது மட்டும் சீக்கிரம் போயிட்டேன் பள்ளிவாசலுக்கு. உமர் சொல்கிறாங்க வாங்க சொல்றதுக்கு முன்னாடியே சீக்கிரம் பள்ளிக்கு போயிட்டேன், ஏன்னா நான் என்ன என்ன நீதிபதி ஆக்கணும் அவங்களோட அனுப்பணும் அப்படிங்கிற ஆசைலாம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அபாஸ் மஹக்குமுல் கவியல் அமீன் நல்ல நம்பிக்கைக்குரிய திரகாத்திரமான ஒருத்தர் அவங்களுக்கு தரப்போகிறேன் நல்ல ஸ்ட்ராங்கான ஒருத்தர் தரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த நம்பிக்கைக்குரிய ஸ்ட்ராங்கான வேறு நானாக இருக்கக்கூடாதா, ரசூலுல்லாஹ் வாயால் வந்த அந்த சிஃபத் அந்த தன்மைக்குரிய நானாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் சீக்கிரமாக லோகருக்கு போயிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லோகர் தொழுது முடித்தாங்க, முடித்து இப்படி சஃபா பார்த்தாங்க இங்கேருந்து இப்படி கடைசி வரைக்கும் பார்த்தாங்க யார் அனுப்பலாம் நஜ்ரான் உமர் வந்து தலையை தலையை தூக்குறாங்க, இப்படி ரசூலை பார்க்கும்போது தலையை அப்படி தூக்குறாங்க. அப்புறம் ரசூலை எடுத்துனோட எடுத்துறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் மறுபடியும் தலையை தூக்குறாங்க, தலையை தூக்கி கூட்டி காட்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தாங்க, மறுபடியும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தாங்க, பார்த்துட்டு
அபு உபைதா எழுந்திரி நீ போ அப்படின்னாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பொறாமைப்பட்ட தருணங்களில் அதுவும் ஒன்று. நான் என் வாழ்க்கையில் பொறாமைப்பட்ட தருணங்களில் அதுவும் ஒன்று. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால அபாஸ் மஅக்குமல் கவியல் அமீன், ஒரு நம்பிக்கைக்குரிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரை, கண்ணியத்திற்குரிய மனிதரை உங்களுக்கு அனுப்ப போறேன்னு சொன்னாங்களே, அந்த கண்ணியத்திற்குரிய நானா இருக்க மாட்டேனா, அந்த நம்பிக்கைக்குரிய நானா இருக்க மாட்டேனா அப்படிங்கிற ஆதங்கம் இருந்துச்சு. ஆனா எப்போ அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு அந்த அந்தஸ்து கிடைச்சதோ, ரசூல் அபூபைதாவை எழுப்பி விட்டாங்களோ, அப்போ நான் ஒரு சில தருணங்களில் பொறாமைப்பட்டிருக்கிறேன், அது அந்த தருணமும் ஒன்று அபூபைதா மேல அப்படின்னு சொல்லி அதை துமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில ஒரு சம்பவம் நினைச்சு நம்ம பல தடவை அந்த கேள்விப்பட்டிருப்போம். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பதில் ஜிஹாதுக்கு போகும்பொழுது ஒரே ஒரு பேர்த்தம்பழத்தை வைத்து அவர்கள் ஒரு நாள் பூரா சில சமயம் மூன்று நாட்களாக உணவு ஒன்றிருக்கிறாங்க வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். அது நடந்தது அதற்கு அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில் தான். ஒரு முறை கடற்கரை பகுதியிலே ஒரு ஜமாத்தை எதிர்கொள்வதற்காக, ஒரு வியாபார கூடத்தை எதிர்கொள்வதற்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபைதா பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு ஜமாத்தை அனுப்பி வைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய பதில் ஜிஹாதுக்கு. அனுப்பும் பொழுது அந்த நேரத்தில் மக்காலே கடுமையான பஞ்சமாக இருக்குது, தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன பையில பழத்தை கொடுத்து இது நீங்கள் திரும்பி வர்ற வரைக்கும் உங்களுடைய உணவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதை அந்த உணவு அந்த பேரிச்சம்பழம் சின்ன பையை வாங்கிக்கிட்டு போயிடுறாங்க. போன உடனே சகோதரர்களே, அங்கே எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு உணவு இல்லை, கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுருது. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபிக்கு ஒரு நாள் உணவுக்கு ஒரு பேரிச்சம்பழம், ஒரு சஹாபிக்கு ஒரு நாள் உணவுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து சமாளிக்கிறாங்க. அப்போ அபூபைதான் சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி அந்த பேரிச்சம்பழத்தை வச்சு எங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை அப்புறம் ஓட்டணும்னு சொன்னால், பசி எடுக்கும் பொழுதெல்லாம் குன்னா நமுசுக்கமா எமசு சுவியான வரா உம்மிகி, எப்படி ஒரு குழந்தை தாயின் மடுவை சுவைத்து பால் இல்லாவிட்டாலும் அந்த தாயின் மடுவை சுவைத்து தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளுமோ, அதுபோன்று நாங்கள் பசி எடுக்கும் பொழுதெல்லாம் அந்த பேரிச்சம்பழத்தை வாயில் வச்சு அப்படின்னு கடிப்போம், சுவைப்போம், கடிக்க மாட்டோம், சுவைப்போம், கொஞ்சம் பசி இறங்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சுப்போம், அதை அப்படியே பத்திரமா பேச வளர்த்து வச்சுருவோம். மறுபடியும் பசி இருக்கும் பொழுது அந்த பேரிச்சம்பழத்தை வாயில் வச்சு அப்படியே கொஞ்சம் உரிவோம், அப்புறம் தண்ணி குடிச்சுப்போம், அப்படியே வச்சுருவோம். இப்படியே எங்களுடைய பல நாட்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த ஜிஹாதில் கழிந்தது அப்படின்னு சொல்லி அதற்கு அபூ உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. ஹயர் அந்த அளவுக்கு தியாகங்கள் செய்வதிலும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணம் செய்வதிலும் அபூ உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னிலை வகித்தார்கள். அதே மாதிரி உஹது போரில் இவர்கள் செய்த ஒரு அற்புதமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹது போரில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த இப்னு தஜானா என்பவன் அவன் ரசூலுல்லாஹ்வுடைய தலையில் கத்தியால் வெட்ட வந்தது, தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு தள்ளி விட்டதுனால அந்த கத்தி எங்கே விழுந்துச்சு, புஜத்தில் விழுந்துச்சு. அப்போ அவங்க அணிஞ்சிருந்த அந்த உருக்கு சட்டை கம்பி அவங்க தாடையில் குத்தி அவங்களுடைய ரெண்டு பல் வெளியே வந்து ரத்தம் கொட்டி முகம்புற காயமாகி போச்சு, முகம்புற காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் பிரிஞ்சு செதறி ஓடிறாங்க. ரசூலுல்லாஹி சுற்றி நின்ற சஹாபாக்களில் அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு ஒருவர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பாக அழைச்சி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவங்க அந்த தாடையில் குத்தின கம்பியன்னு எடுக்கல, அப்படியே இருக்குது. அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சு அந்த தாடையில் கம்பியை உருவலான்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹிக்கு கடுமையான வலி தாங்க முடியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலறாங்க. உடனே அபூபைதாவால் தாங்க முடியல, உடனே ரசூல்லா அலறாங்க வழியில். உடனே அபூபைதா உமர்கிட்ட அபூபக்கரை சொல்லிடுறாங்க, அபூபக்கரே தயவுசெய்து அதில் கை வைக்காதீங்க, கை வைக்காதீங்க, கம்னு இருங்கன்றாங்க. இப்போ அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கை வைக்காமல் எப்படி எடுக்கிறது, கையில் தாடையில் குத்தி நீங்கள் தாடையில் குத்தி வாய் வெளியில் நீட்டி நின்று அந்த கம்பி, அப்போ அந்த கம்பி எடுத்தாங்க நம்ம எப்படி எடுக்கிறது, ஏன்னா அந்த காலத்தில் ஆப்ரேஷனோ இல்லை மயக்க மருந்தோ ஆப்ரேஷன் தரோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படியே தான் எடுத்தாகணும். அப்போது அபூபைதாக்கும் அபூபக்கரது இல்லாததும் ஒரு வாக்குவாதம் வருது. அபூபக்கர் எடுத்தாங்க என்னங்க பண்ணுறது, அவன் நீ எடுத்த ரசூல அலறாங்களே, அபூபக்கர் சொன்னால் அலற நம்ம என்ன பண்ண முடியும், வலிக்கு தான் செய்யணும், நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்றாங்க. டக்குனு அபூபைதர் சொன்னாங்க, தயவுசெய்து நீங்கள் கம்முனு இருக்கு, நீ ஒதுங்க, ரசூலா துடிக்கிறது என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அபூபைதா இப்படி கையால் ஆட்டி ஆட்டி எடுத்தோம்னா ரசூலாக வேதனை படும் அப்படின்னு ஒரே அடியாக டக்குன்னு எடுத்துடணும், வேதனோட வேணையா வேகமாக எடுத்துட்டோம்னாக்கா கொஞ்சம் நேரம் வலிக்கும் அப்புறம் சரியாயிடும். ஆனால் நம்ம கையால் அது என்ன அது தாடங்கிறதுனால நல்ல ஸ்ட்ராங்காக போய் குத்திட்டு இருந்தது, கையால் பிடிச்சி ஆட்டி 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 உருவி எடுத்தோம்னா ரசூலாக்கு அப்படியே உயிர் போகிற மாதிரி வலிக்கும். ஆனால் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரே நிறைய எடுக்கணும், அதுக்கு ஏதாவது அந்த காலத்தில் கொரடா கடா ஒன்றும் கிடையாது, கொரடாலாம் ஒன்றும் கிடையாது, உடனே வச்சு இருக்கிறதுக்கு
அப்ப என்ன தேடி பாக்குறாங்க, ஒன்னும் ஆயுதம் இல்ல. கடைசியில அபூபைதா சொல்றாங்க, யார சொல்லா கொஞ்சம் கண்ணை முடிக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலா கண்ணை முடிக்கிறாங்க. அப்படியே மெதுவா கிட்ட போய் அவங்களுடைய கடவாப்பல்ல அந்த கம்பியில வச்சு இழுத்து வேகமா ஒரே இழு இழுத்தாங்க பாருங்க, கம்பி வந்துருச்சு. அந்த இழுத்த வேதனையில அது அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு கடவாப்பல்ல உடஞ்சி போச்சு. அப்ப ரசூலுல்லாஹி எவ்வளவு வேகமா குத்தி இருந்திருக்கும், அது இவங்க இழுத்ததுல இவங்களுடைய கடவாப்பல் உடஞ்சி போச்சு. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ரொம்ப ஆழமா குத்திருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை பட்டக்கூடாதுங்கிறதுக்காண்டி இவருடைய கடவாப்பல்ல வச்சு இழுத்தாங்க. இழுத்தல கம்பி வந்துருச்சு, ஆனா இவனுடைய கடவாப்பல் ரெண்டும் உடஞ்சி ஷஹீத் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல உடம்புல ஒரு சின்ன வலி வந்துடக்கூடாது, வேதனை பட்டக்கூடாதுங்கிறதுல அபூபைதா பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹு ரொம்ப கவனமா இருந்தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப உதவியா ஒத்தாசியா இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத்துக்கு பிறகு சகிஃபா பனு சாயிதால, சகிஃபா பனு சாயிதா என்னன்னு சொல்றீங்க அரபியில, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்க முடியும் உங்களுக்கு அரபி தெரியும், நீங்க மட்டும் படம் சொல்லிட்டு போயிருங்க வாயிலே நுழைய மாட்டேங்க வார்த்தை எங்களுக்கு. நேற்று காலையில் ஒரு நண்பர் கேட்டார், அதில் நேற்று அன்னைக்கு ரிஃபாய் ரதியல்லாஹு அன்ஹு பற்றி சொன்னீங்களே, ரிஃபாய் நான் எங்க பார்த்து சொன்னா அப்படி ரிஃபாய் எதுவும் சொல்லலையே, கிடையாது ரிஃபாரி. அவர் பார்த்து அவருக்கு அதில் ரிஃபாய் ரிஃபாய்னு வந்துருக்கு கொடுத்துருது, அது ரிஃபாரி அமுதர் ரிஃபாரி வச்சு வர்றது ரிஃபாய் அப்படின்றாரு. அதனால் நமக்கு காதில் விடுறதே பெரிய விஷயம், அது திரும்ப சொன்னால் நாக்கில் வசம் வச்சு தேய்க்கணும், அப்போ தான் நமக்கு அரபி வார்த்தை ஒழுங்காக வரும். ஹயர் சகிஃபா பனு சாயிதாங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானவன சஹாபாக்கள் ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பனு சாயிதா திண்ணையில் கூடுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, சகிஃபானா திண்ணை, அந்த திண்ணைக்கு போய் தான் பனு சாயிதாவுடைய திண்ணை. ஹயர் அந்த திண்ணையில் வச்சு தான் ஹலீஃபா தேர்ந்தெடுத்தாங்க. அதனால் வரலாறில் வந்து சகிஃபா பனு சாயிதா அப்படின்னு சொன்னாலே உடனே அதான் ஞாபகத்துக்கு வரும். எதுங்க என்னது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவே ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திண்ணை அது. அந்த சம்பவம் தான் வரலாறு பதிக்கப்படும் சகிஃபா பனு சாயிதாங்கிற பேரில். அப்போ அந்த சகிஃபா பனு சாயிதாலே வேக வேகமாக கருத்து பரிமாற்றம் நடக்குது, வாத பிரதிவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் மாற்று கருத்து உடன்பாடு எல்லாம் வருது. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னிலைப்படுத்தும்போது நிறைய பேர் அபூபக்கர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை இல்லை அபூபக்கர் வேண்டாம் அவர் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், அவர் இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, அதனால் வந்து சரியில்லை அப்படின்னாங்க. அப்போ டக்குன்னு அபூபைதா சொன்னாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபைதாவே அபூபக்கர் தகுதி இல்லை என்றால் அதற்கு அடுத்த தகுதி நீ தான், அடுத்த தகுதி நீங்கள் தான், நீங்கள் கையை நெட்டுங்க நான் உங்கள்கிட்ட முதல்ல பயிர் செய்கிறேன், மற்ற எல்லாம் ஆட்ட முடியும் வந்து பயிர் செய்வாங்க. அப்போ அபூபைதா சொல்லிடுறாங்க, இல்லை உமரே நீங்கள் தப்பான முடிவு எடுக்கிறீங்க, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் சைக்கினியாக காண்பித்து விட்டார்கள், உயிரோடு இருக்கும் பொழுதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத் செய்ய வைத்து அவர்களுக்கு பின்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது எனக்கு பிறகு இவர் தான் ஹலீஃபான் காட்டிட்டு போயிட்டாங்க, அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் தேசியம் குட்டையை குழப்பாது நீ அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி உமர் ரதியல்லாஹு அன்ஹு கண்டிச்சிடறாங்க. யார் அபூபைதா கண்டித்த உடனே உடனே அப்போ சரி அப்போ அபூபைதா ஒத்துக்க மாட்டாரா, அப்போ உமர் வரட்டும் சொல்லி சிறப்பு உமர் கருத்து சொல்கிறாங்க. உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு பேரும் அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு பேர் ரெண்டு பேர் பேர் வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் எழுச்சி நிற்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பொறுப்புலேருந்து விலகிக்கிறோம், நாங்கள் இதுக்கு ஹிலாஃபத் பொறுப்பேற்க தயாராக இல்லை, எங்கள் ரெண்டு பேர் பேரை நீங்கள் சொன்னதுனால நாங்கள் ரெண்டு பேர் பேரை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அபூபக்கர் ரதியல்லாஹு பேரை மொழிகிறோம், எல்லாரும் தேசிய அபூபக்கர்கிட்ட பயிர் செய்யுங்கன்னு சொல்லி முதல்ல உமர் ரதியல்லாஹு அன்ஹு பயிர் செஞ்சாங்க, அப்புறம் அபூபைதா செஞ்சாங்க, அப்புறம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் மற்றப்பட்ட சகாபாக்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு பயிர் செஞ்சாங்க. அப்போ அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுப்பதில் அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதனால சொன்னாங்க அந்த நேரத்தில் உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, மா குன்துல் யுக்கத்திம யதை ரஜுலின் நான் அமரஹு பிஸ்ஸலாத்தி இந்த ஹயாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்கள் காலத்தில் ஒரு மனிதரை நீங்கள் மக்களுக்கு தொலைவையுங்கள் இமாமாக நில்லுங்கள் என்று ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்த பிறகு அவருக்கு முன்னாடி முந்திரி கூட நாம் போய் நிற்கிறது அவருக்கு போட்டியாக கூப்பிடுறது அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடிக்காத ஒன்று, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத் பொறுப்பேற்க மறுத்துறாங்க. ஹயர் பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போகிறாங்க. அப்போ அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு பண்ணுறாங்கண்டா மூன்று நான்கு விதமான கூட்டங்களை பிரித்து அனுப்புகிறாங்க. எந்த ஏரியா, அந்த மிடில் ஈஸ்ட் ஏரியா, ஷாம் ஏரியா, ஷாம்னு சொன்னால் இன்றைய ஜோர்டான், டமாஸ்கஸ், லெபனான், டமாஸ்கஸ், லெபனான், ஃபலஸ்தீன் இதெல்லாம் சேர்ந்தது அந்த காலத்தில் ஷாம் என்பது. ஆனால் தனித்தனி பகுதியாக இருந்தது, ஜோர்டான் ஒரு பகுதியாக இருந்துச்சு, லெபனான் ஒரு பகுதியாக இருந்துச்சு, அதே மாதிரி டமாஸ்கஸ் சிரியா ஒரு பகுதியாக இருந்துச்சு, ஃபலஸ்தீன் ஒரு பகுதியாக இருந்துச்சு, ஈஜிப்து தனியாக இருந்துச்சு.
ஈஜிப்தும் அதோட சேர்ந்தது தான். ஆனால் ஈஜிப்த் மிஸ்ர் வந்து தனியாக இருந்துச்சு. அப்போ இந்த நாலஞ்சு நாடுகள் சேர்ந்து தான் அப்போ ஷாம் இருந்துச்சு. அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பண்ணாங்க, அபூபைதா ரலியல்லாஹு ஹம்முஸ்ங்கிற பகுதிக்கு அனுப்புகிறாங்க. ஹம்முஸ் என்பது இப்போ சிரியாவில் உள்ள ஒரு நகரம், சிரியாவில் உள்ள ஒரு முக்கியமான நகரம், டெமாஸ்கஸ் மாதிரி, டெமாஸ்கஸ் தலைநகரம், டெமாஸ்கஸ் மாதிரி ஒரு முக்கியமான நகரம் ஹம்முஸ். அந்த ஹம்முஸுக்கு அபூபைதாவை பொறுப்பு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி திமஷ்க்கு வந்து யசீத் இப்னு அபி அபு சுஃபியான் அனுப்புறாங்க. அதே மாதிரி அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஃபலஸ்தீனுக்கு அனுப்புறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பகுதிக்கு அல்லாஹ்வுடைய பதவியில் ஜிஹாதுக்கு அனுப்புறாங்க, அவங்க தலைமையில் ஒரு படையை கொடுத்து. ஆனால் ஜிஹாத் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி இல்லை அபூபக்கர் காலத்தில். அப்போ அபூபைதா ரலியல்லாஹு தஆலா பண்ணுறாங்க, அவங்க ஹம்முஸ்ல இருக்காங்க, சிரியா நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க உடனே ஹிலாஃபத் ஹலீஃபாவுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தகவல் சொல்கிறாங்க, அபூபக்கரே நீங்கள் எடுத்த முடிவு தப்பான முடிவு, நீங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தளபதியை போட்டு அனுப்புறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே தலைமையில கொண்டு வந்துருங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வெற்றி கொள்வது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அபூபைதா ரலியல்லாஹு தன்னுடைய கூற்றை உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு பண்ணுறாங்க. அப்போ ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அவர்கள் இதில் இருக்கிறாங்க, மிஸ்ரில் இருக்கிறாங்க, ஈஜிப்தில் மிஸ்ரில் இருக்கிற ஹாலித் வர சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபலஸ்தீனில் இருக்கிற அம்ருபுல் ஆசா வர சொல்கிறாங்க, டெமாஸ்கஸில் இருக்கிற யசீத் பின் முஆவியா வர சொல்லிடுறாங்க, ஹம்முஸ் சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது அபூபைதா வர சொல்கிறாங்க. எல்லாம் நீங்கள் அங்கேயே எங்கள் மதினாக்கு வர வேண்டாம், அங்கேயே ஒன்று கொடுங்க, உங்கள் ஆட்களில் யார் அமீரா தேர்ந்தெடுக்கும் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒன்று சேர்ந்த உடனே திமஷ்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த உடனே அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தகவல் அனுப்புகிறாங்க, உங்களிலே அபூபைதாவையே அமீராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், தளபதியாக தேர்ந்தெடுத்துங்க. அபூபைதா என்ன சொல்கிறாரோ அதுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பை ஏற்ற பிறகு சகோதரர்களே அவர்கள் காலத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் ரொம்ப வேகமாக பரவுது. ஒவ்வொரு ஊராக போகிறாங்க, அந்த மக்களுக்கு போய் அல்லாஹ் மார்க்கத்தை தாவா செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்குன்னு கூப்பிட்றாங்க, இஸ்லாத்துக்கு மக்கள் வர்றாங்க. உனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்க விருப்பம் இல்லையா, அப்போ இஸ்லாமிய ஆட்சிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண ஜிசியாக கண்டுடுங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் முடியாது, நான் சண்டை தான் போடுவேங்கிறியா, அப்போ மூணாவது கட்டம் சண்டைக்கு வா, மூணாவது கட்டம் சண்டைக்கு வா. இதுதான் சஹாபா ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுத்த இஸ்லாமிய தர்பியத்து தர்த்தீபு. முதல்ல போய் அவங்களுக்கு தாவா செய்யணும், இஸ்லாத்தின் பக்கம் வாங்கன்னு கூப்பிடணும். வந்துட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்தின் பக்கம் வர தயாராக இல்லையா, உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அப்போ இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு ஜிஸியா கட்டிடுங்க, வரி கட்டிடுங்க. வரி கட்டுறதுனால என்ன அர்த்தம் சொன்னால் உங்களுக்கு முழு பாதுகாப்பை இஸ்லாமிய அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கும், உங்களுக்கு தேவையான முழு பாதுகாப்பு முழு செக்யூரிட்டியை இஸ்லாமிய அரசாங்கம் கொடுக்கும். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கக்கூடாது, இதுதான் அக்ரிமெண்ட்டு. ஜிசியாவோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு எதிராக வாழை தூக்கக்கூடாது, ஆயுதம் தூக்கக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான முழு பாதுகாப்பு முழு செக்யூரிட்டி முழு ஏற்பாட்டை இஸ்லாமிய அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கும், இதுதான் ஜிசியாங்கிறது. வரலாறுல ஜிசியாண்டாலே அவுரங்கசீப் முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது ஜிசியாவரியை திரித்தார். ஜிசியாவர் என்ன அப்படின்னு சொன்னால் இது முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட இஸ்லாமிய ஆட்சியில் வாங்கக்கூடிய ஜிசியா. இதே அப்போ எதுனங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் வாங்கினா அநியாயம் தானே, இப்போ முஸ்லீம்னு வாங்கணுமா இல்லையா, முஸ்லீம்கள்ட்டையும் வாங்குவாங்க இஸ்லாமிய ஆட்சியில், அதுதான் 2.5% ஜக்காத்துங்கிறது. முஸ்லீம்களுக்கு ஒரு 2.5% ஜக்காத்தை விட ஜிசியா என்பது மிக மிக குறைவான தொகை. அந்த சரீரத்தில் முக்கியமான ஒரு ஹூபி ஒரு பெரிய பியூட்டி, முஸ்லீம்கள் 2% ஜக்காத்து கொடுக்குறமே இதை எங்கே செலுத்தணும், அரசாங்கம் தான் செலுத்தணும், கவர்மெண்ட் தான் செலுத்தணும், இஸ்லாமிய ஆட்சியில் இதை முஸ்லீம்கள்ட்ட ஜக்காத்தை வாங்கிப்பாங்க, அதே முஸ்லீம் அல்லாதவர்கள் ஜிசியா வாங்கிப்பாங்க. இந்த ஜிசியா தொகை எவ்வளோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் செலுத்தக்கூடிய ஜக்காத்தில் பாதி தான் 50% தான் ஜிசியா என்பது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜிசியாவை அது தபூபைதா ரலியல்லாஹு தஆலா, இதான் இஸ்லாமிய ஷரியத்து. அந்த அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய படை போனதோ அங்கெல்லாம் இவருடைய ஒழுக்கம், இவங்களுடைய அகலாக்கு, இவருடைய அழகான அணுகுமுறை, அன்பான பேச்சு, அரவணைப்பான உதவி மனப்பான்மை, இது எல்லாத்தையும் பார்த்து மக்கள் தானாகவே இஸ்லாத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். அப்போ இவங்க அல்லாடைய பாதையில் போனாங்கண்டா இவங்க ஜிஹாசிச்சு ரொம்ப குறைவு, எதிரிகளோட பெரிய ஜிஹாஸ் பண்ணாங்க. ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரையில் இவர்களுடைய அணுகுமுறைகளை பார்த்தவுடன் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. இப்படித்தான் மிடில் ஈஸ்ட் பகுதியில் அதற்கு அபூபைதா ரலியல்லாஹு தலைமையில் இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சது. மிடில் ஈஸ்ட் சொல்கிறது மிஸ்ர்லேருந்து ஆரம்பித்து ஜோர்டான், ஃபலஸ்தீன், லெபனான், சிரியா, அப்புறம் அப்படியே வந்தால் கத்தார், யமன், இதெல்லாம் வந்துடும். இந்த எல்லா பகுதிகளிலும் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது அதற்கு அபூபைதா ரலியல்லாஹு காலத்தில். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பொறுப்பை ஏற்ற உடனே, ஹிலாஃபத்தை ஏற்ற உடனே மதினாலேருந்து புறப்பட்டதான், மதினாலேருந்து புறப்பட்டு தான் அபூபக்கர் மூத்தாயிட்டாங்க, அதுக்கும் அபூபைதா ரலியல்லாஹு தஆலா வர முடியல. அப்புறம் உமர் ரலியல்லாஹு கலீஃபாவை பொறுப்பெடுத்தாங்க, அப்பவும் வர முடியல அவங்களால.
அவங்க அந்த பகுதியில் இருக்கிறாங்க. எந்த பகுதி? அங்கே ஃபுல்லாக ஜிஹாதில் வருஷ கணக்கில் அல்லாஹ்வுடைய பேர் ஜிஹாத் செய்வதும் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதிலும் அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை மற்றவர்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய பணிகளிலும் அவர்கள் காலங்காலமாக ஈடுபட்டார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டங்களை பாருங்க, ஒரேடியாக சாந்தி சமாதானம் இப்படியும் கிடையாது. ஒரு கணத்தில் அறிந்தால் மறுக்கணத்தை கட்டுங்கிற பைத்தியகரத்தன சட்டம் இஸ்லாத்தில் இல்லை. அது ஒரு பைத்தியகரத்தனமான துணை, எந்த மனித குலத்துக்கே ஒத்து வராது. ஒரு கணத்தில் தான் மறுக்கணத்தை காட்டுங்கிறது, ஒத்து வருங்களா? அமைதியா என்ன எவ்வளோ அற்புதமான கொள்கை, ஒரு கணத்தில் இருந்தால் மறுக்கணும், எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதை போய் நீங்கள் இது கேட்கறது நல்ல ஸ்லோகன், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கணத்தில் இருந்தால் மறுக்கணத்துக்கு அடைஞ்சொலி நடைமுறைக்கு வரும்போது இதுக்கு யாராவது ஒரு கணத்துக்கு அடைஞ்ச உடனே மறுக்கணத்தை காட்டுவானா? அப்படி காட்டுறது என்ன பண்ணியிருக்கணும்? ஒரிசாவில் வந்து ஒரு கன்னியாசிரியை கற்பழிச்சோம்னு இன்னொரு கன்னியாசி கொண்டு நிறுத்தணும், இவளை கற்பழிச்சிக்க அப்படின்ட்டு அப்படிதான் நிறுத்தணும். ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பிஜேபிக்கு அரெஸ்ட் பண்ண சொல்லி? ஒரு பாதிரியார் தீ வச்சு கொடுத்தோன்னு இன்னொரு பத்தி இவரும் கொடுத்துக்க ஒரு நிறுத்தணும். அப்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வருமா? அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய மார்க்கம். அமைதியாக போனால் அமைதியாக போ, சண்டை வந்தால் நீ வாழத்துக்கு, சண்டை வந்தால் நீ வாழத்துக்கு. அப்போ தமிழில் சொல்லுவாங்கல்ல, கரெக்டு மேட்டுக்கு முரட்டு மம்மட்டு தான் லைக்கு. நீங்கள் சாப்பிட்டா ஒரு மோடு கரெக்டு மேடாக இருக்குது, அதில் கொண்டு போய் நீங்கள் அப்படியே சும்மா பூந்தோடப்பை தூத்தி பெருக்கினீங்கன்னா அந்த மேடு போகாது. அதுக்குள்ள முரட்டு மம்மட்டி மட்டும் உடைக்கணும், அப்போ தான் உடைக்க முடியும். ஆ, சாஃப்டான இடமா இருந்தால் நீங்கள் சாதாரண பூந்தோடப்பை தூச்சி பெருட்டாலே போதும். அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம். முதல்ல தாவாச்சி அவங்களை இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள், அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுங்கள். அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இல்லை வரலையா? அப்போ அடுத்து உங்களுடைய ஆப்ஷன் என்னங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கல, உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆ தாராளமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம். உங்களுடைய ஆப்ஷன் என்ன? ஜிசியா கொடுக்குறீங்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு இஸ்லாமிய ஆட்சிக்கு ஜிசியா எதுக்காண்டி? நீங்கள் கொடுக்கக்கூடிய வரி எப்படி முஸ்லீம்கள் 2% ஜகாத் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜிசியா கொடுக்கணும். ஆ சரிங்க, நான் ஜிசியா கொடுத்துட்றாங்க. ஓகே, அப்படி காஃபிராகவே இருந்துக்கு. உனக்கு தேவையான எல்லா விதமான உயிருக்கு பாதுகாப்பு, உணவுக்கு பாதுகாப்பு, உன்னுடைய வழிபாட்டுக்கு பாதுகாப்பு, வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு, அத்தனை பாதுகாப்பையும் இன்னைக்கு குறிப்பாக சொல்றதா இருந்தா இந்தியா என்ற டெமோக்ராட்டிக் நாடுல, ஜனநாயக நாட்டில் என்ன பாதுகாப்பு முஸ்லீம்களுக்கு இல்லையோ இதை விட பன்மடங்கு பாதுகாப்பை இஸ்லாமிய ஆட்சியிலே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கிடைத்தது. முஸ்லீம் அல்லாதவர்கள் கிடைத்தது, அது இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய நாடு. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுக்கு பயந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பன்மடங்கு பாதுகாப்பு கிடைச்சது. இது டெமோக்ரஸி நாடு, ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமை உண்டு, எல்லாரும் இந்நாட்டு மக்கினர்கள், எல்லாருமே இந்த நாட்டு அதிபர்கள் அப்படிலாம் வீரவாசனம் பேசிவிட்டு, ஆனால் இங்கே முஸ்லீம்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உடமைக்கு பாதுகாப்பு இல்லை. எந்த நேரத்தில் கலவரம் வரும், நம்ம உடமையை தீ வச்சு கொளுத்துவா தெரியாது. குஜராத் நடந்துச்சா இல்லையா? நேற்று வரைக்கும் ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு ஓனரு, அடுத்த நாளே கலவரம் வந்துச்சு, ஃபேக்டரி தீ வச்சு கொளுத்துனா அந்த ஓனரு அகதி முகாமில் அலுமினிய தட்டை ஏற்றிட்டு உட்காந்துருக்கிறாரு. ஒரு ஃபேக்டரி ஓனரு அகதிகள் முகாமில் அலுமினிய தட்டை ஏற்றிட்டு உட்காந்துருக்கிறாரு. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்னாச்சு? அவருடைய ஃபேமிலியை கொண்டாச்சு, அவருடைய ஃபேக்டரி தீ வச்சு கொளுத்தியாச்சு. ஏன் ஒரு நீதிபதி நிலைமை என்னாச்சு குஜராத்தில்? ஒரு நீதிபதி நிலைமை என்னாச்சு? முஸ்லீம் நீதிபதி அவர் வீட்டை வந்து எதிரிகள் பிஜேபிக்காரன் ஆர்எஸ்காரன் கதவை தட்டினா கடையில் என்னாச்சு? எவ்வளோ மாஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபோன் அடித்து பார்க்குறாரு, கமிஷனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு, என் வீட்டில் கலவரக்காரங்க வந்துட்டாங்க, ரியோட் நடக்க போகுது, யாரும் இவருடைய ஃபோனுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. கடைசியில் தன்னுடைய 65 வயது தாயாரை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு உயிரை காப்பாற்றுக்கிட்டு கொல்ல குப்புற கதவை தூக்கிட்டு ஓடினாரு. யாரு யாருங்க? ஒரு மாநிலத்தில் நீதிபதி தன்னை பெற்ற 65 தாயை தோல்லத்துக்கு போட்டுக்கிட்டு கொல்லப்புற வாசல் தொடர்ந்து ஓனர் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி. அப்போ இந்த மாதிரி எந்த விதமான பாதுகாப்பு உயிருக்கோ உடமைக்கோ ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டில் ஜனநாயக நாட்டில் இருந்துட்டு இருக்கிறோம். இதை விட பன்மடங்கு பாதுகாப்பை இஸ்லாமிய ஆட்சி வழங்கியது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு. எந்த அளவுக்கு சகோதரர்களே, அதற்கு அபூபிதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமுக்கு வர்றாங்க. ஷாமில் உள்ள கிறிஸ்தவர்கள் வந்து இவங்க எல்லாத்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இப்போ யார் யார் ஜிசியா வரும் அவங்களும் ஜிசியா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க ஷாம்லேயே இருக்கிறாங்க ரொம்ப காலமாக. அப்போ அந்த நேரத்தில் ரோமர்கள் வந்து இஸ்லாத்தின் தாக்குதல் நடத்த வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரோமர்களை நோக்கி நம்முடைய படையை திருப்பணும்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு உத்தரவு வந்துடுது. உமரில் உத்தரவு வந்துடுது, ரோமர்கள் நோக்கி நீங்கள் போங்க. ரோமர்கள் வந்து அவங்க இஸ்லாத்தை நோக்கி இஸ்லாத்தை முஸ்லாமிய ஆட்சி அழிப்பதற்காக படையெடுத்து வர்றாங்கன்ற உடனே அபூபைதா பின் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு தலைமையில் எல்லா சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து ரோமர்களை நோக்கி போகிறாங்க. போகிற நேரத்தில் என்ன தெரியும் பண்ணாங்க? ஷாமில் உள்ளவர்களும் கிறிஸ்தவர்கள், ஜிசியா கொடுத்து யார் இருக்கிறாங்களோ அவர்களும் கிறிஸ்தவர்கள். எதிர்க்க போகிறது யாரை? கிறிஸ்தவர்களை. ரோமர்கள் சண்டையில் போகிறாங்க கிறிஸ்தவர்களை. அந்த நேரத்தில் அபூபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் தேசத்து மக்களுக்கு அறிவிச்சார்கள், யார் முஸ்லீம்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு வந்திருக்கீங்க கூட.
உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ் நான் அல்லாஹ் தர ஷஹீத் ஆவீங்க இல்லைன்னா திரும்பி வருவீங்க. ஆனால் யார் யாரெல்லாம் ஜிசியா செலுத்தி காஃபிர்களாக இருக்கிறீர்களோ கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களோ தயவு செய்து உங்களுடைய ஜிசியாவை நாங்கள் திரும்ப தந்துடுறோம் உங்கள்கிட்ட. ஏன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த படை எல்லாமே எங்கே போயிடுது, ரோமர்கள் போயிருந்தனால. ரோமர்கள் ஏதாவது உங்களை தாக்குனாங்கடா எங்களால் பாதுகாக்க முடியாது, உங்களுடைய உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாதனால நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கின ஜெசியாவே நாங்கள் திரும்பி தர்றோம் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான தீனார்களின் திருகங்களையும் கிறிஸ்தவர்களுக்கு திருப்பி கொடுத்தார்கள். சகோதரர்களே, இந்த அவருடைய ஒழுக்கம், இந்த அல்லாஹ்வுடைய இறையச்சம், பல கிறிஸ்தவர்கள் ஜிசியா செலுத்தி கொண்டிருந்த பல கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை கொடுப்பதற்கு இந்த சம்பவம் காரணமா இருந்துச்சு. மீதி உள்ள கிறிஸ்தவர்கள் அழுது கொண்டே அந்த வரலாறு காணப்படுகிறது, அழுது கொண்டே அந்த ஜிசியாவை திருப்பி கொண்டு வாங்கி கொண்டு சொல்றாங்க, தயவு செஞ்சு ரோமாபுரியை அழித்து விட்டு கூடிய சீக்கிரம் மறுபடியும் ஷாமுக்கு வாங்க, ரோமாபுரி வேலையை முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் ஷாமுக்கு வாங்க, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என்று அழுது கொண்டே அந்த ஜிசியாவை திரும்ப பெற்றாங்க வரலாறு எழுதப்பட்டிருக்குது. அப்போ சஹாபாக்கள் அவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களாகவோ அல்ல வரி வசூலிக்கக்கூடிய கொடுங்கோளர்களாக இல்லை, அவங்க மறுமையிலே அல்லாவிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டுங்கிற சிந்தனை இருந்ததுனால தான் இந்த மாதிரி சம்பவங்களையும் நம்ம வரலாறுல பார்க்க முடிஞ்சுது. இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே பையத் ரிதுவானுக்கு பிறகு தாத் சலாசில் என்ற ஒரு படைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க, அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவை அனுப்பி வைக்கிறாங்க. அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அங்கே போன பிறகு அவங்க பர்டிகுலராக கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இங்கே படை பத்தாது, எதிரிகள் படை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் நீங்கள் அபூபைதாவுடைய தலைமையில் ஒரு படை அனுப்புன்னு கேட்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபைதா ரலியல்லாஹு தஆலா தலைமையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்தார்கள், அவருடைய தலைமையில் அபூபைதாவுடைய தலைமையில் படை அனுப்பி வைத்தார்கள். இந்த படை போய் அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா படையோடு சேர்ந்த பிறகு அங்கே எதிரிகளோடு போரிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். அதே மாதிரி ஒரு முறை பஹ்ரைன் நாட்டிற்கு ஜிசியா வசூலிப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபைதாவை அனுப்பி வச்சாங்க. பஹ்ரைன் நாட்டுக்கு ஜிசியா வசூலிக்கு தானே அபூபைதா அனுப்பி வைக்கிறாங்க. அபூபைதா மாஷாலா போய் அங்கே போய் எல்லா கணக்கு வழக்குகளை பார்த்து பக்காவாக ஜிசியா வசூலிட்டு ஒரு பெரிய தொகையோடு வர்றாங்க. வீட்டு மதினாக்குள்ளே வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலில் நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அப்படி குழுமி போய் நிற்கிறாங்க. அன்சாரிகளும் முஹாஜிர்களும் அப்படி குழுமி போய் நிற்கிறாங்க. அபூபைதாக்கு ஆச்சரியம், என்னடா என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நபிசுல்லாஹ் வீட்டு வெளியே வர்றாங்க, பார்த்தா இவ்வளோ கூட்டம் நிற்குது. ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, ஓ அபூபைதா வர்ற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ, அபூபைதா வர்ற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னாங்க. சஹாபா ஆமா யார் ரசூலுல்லாஹ், அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு கொண்ட ஜிஸ்யாவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் பங்கு வச்சு கொடுத்தாங்க. இது எதிர்பார்த்த சாப்பாடுக்கு வந்திருக்கிறாங்க, ஏன்னா அந்தளவுக்கு வறுமை, அந்தளவுக்கு கஷ்டம், பல நாட்களாக சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வறுமையில் இருக்காங்க. அப்போ எங்கே இருந்தாலும் எங்கேயா செல்வம் வராதுன்னா அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் பஹ்ரைன்லேயும் செல்வம் வருதுன்ன உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி வீட்டுக்கு முன்னாடி கூட்டிட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொத்துக்கள் அத்தனையும் சஹாபாக்கள் பங்கு வச்சு கொடுத்துறாங்க. கவனிங்க, இத்தனை நாள் கஷ்டத்திற்கு பிறகு வறுமைக்கு பிறகு கிடைச்ச அந்த பணத்தை வாங்கினது ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, இன்ஷால்லாஹ் இன்றைக்கி நான் நீங்கள் திருப்திப்படுற அளவுக்கு, நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த சொத்துக்கள் நிறைய தருவேன், ஆனால் நான் உங்கள் மீது வறுமையோ வறுமையில் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க, வறுமையில் அழிஞ்சு போயிடுவீங்க, ஏழ்மையில் செத்து போயிடுவீங்க என்றெல்லாம் நான் பயப்படவில்லை. உலாக்கின் அஹாஃபு அலைக்குமன் தனாஃபசு ஃபி துன்யா தனாஃபசன் ஃபி துகாத்திலோ, ஆனால் இந்த உலக மோகத்திற்கு ஆட்பட்டு உலக ஆசைக்கு ஆட்பட்டு அதனால் உங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்கிறீர்களோ என்று தான் நான் பயப்படுகிறேன் அப்படின்னாங்க. அப்போது பல நாட்களுடைய பட்டினி, வறுமை, ஏழ்மைக்கு பிறகு ஏதாவது கிடைக்காதான வந்து எதிர்பார்த்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி பணத்தை அள்ளி கொடுத்துட்டு அவங்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொன்னாங்க, நான் நீங்கள் வறுமையில் செத்து விடுவீர்களோ ஏழ்மையில் அழிந்து விடுவீர்களோ என்று பயப்படவில்லை, ஆனால் எனக்கு பிறகு உலக முகத்திலே மூழ்கி உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்கிறோம் என்று தான் பயப்படுகிறேன் அப்படின்னாங்க. அந்தளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தர்பீஸ் செய்தார்கள். அந்த பஹ்ரைன் நாட்டிலிருந்து கொண்டு வந்த அந்த செல்வத்தை திரட்டி கொண்டு வந்தது அதற்கு அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. ஹயர் இங்கே அந்த நேரத்தில் நான் இப்போ அந்த ஷாம் தேசத்தை போர சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஷாம் தேசத்தை விடை பெற்று அந்த எர்முக் யுத்தம், அதான் ரோமானியர்களை எடுத்து போர் செய்ய போனாங்க. அங்கே ரோமானியர்களை படைக்கு தலைமை தாங்கி வரலாம் ஜார்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த தளபதி. ஜார்ஜ் தான் ரோமானிய படைக்கு ஒரு பெரும் படை தலைமை ஏற்று வர்றான். அவன் நல்ல ஆக்ரோஷமாக எல்லாத்துக்கும் படைகளுக்கு உற்சாகப்படுத்தி ஊக்க மருந்து கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட்டு வர்றான். கூட்டு வந்தோன்னா அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் வந்து உன்னோட உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன், உன்னோட உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னாங்க. ஆ உடன்படிக்கை செஞ்சுக்கலாம் என்ன வாங்க அப்படின்னாங்க. ஆ உடன்படிக்கைன்னொடனே மக்காவையும் வந்து நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க, கொடுத்துருது இவங்க கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி அவன் சரி வாங்கிட்டு இருக்கலாம். அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு நேராக அந்த ஜார்ஜ் மன்னன் போய் சொன்னாங்க,
ஒன்றும் இல்லை, அல்லாவுடைய இறை வஸ்திரத்தை சுரத்து மாயதல் அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதி காட்டினாங்க. அல்லாவோட ஆயத்தை ஓதி காட்டினாங்க. என்ன ஆயத்து? யா ஹலல் கிதாப், வேதக்காரர்களே, லா தகனு ஃபி தீனிக்கும், அல்லாவுடைய மார்க்கத்தில் உங்களுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள், உங்களுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள். ஒலா தகுலு அலல்லாஹ் இல்லல் ஹக், அல்லாஹ்வின் மீது அநியாயமாக உண்மையை தவிர எந்த பொய்யும் சொல்லாதீங்க. அல்லாஹ் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாயா தந்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புருஷன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவன் தான் தந்தை அப்படின்னு சொல்லி இல்லாத ஒன்றை பொய்யாக சொல்லாதீர்கள். இன்னமல் மசீஹ் ஈசா இப்னு மரியம் ரசூலுல்லாஹி வ கலிமத்துஹு அல்காஹா, நிச்சயமாக மசீஹ் இப்னு மரியமுடைய மகன் மசீஹ் என்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், அவனுடைய ஊர்ஜிதமான வார்த்தையாக இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை என்ன வார்த்தை? குன் ஆகு என்ற வார்த்தை. அந்த வார்த்தையிலிருந்து உருவானதால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்காஹா அந்த வார்த்தையை மரியமுடைய வயிற்றிலே அல்லாஹ் ஊதினான். இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றது. இதை தவிர அளவுக்கு மீறி பிதா சுதன் பரிசுத்த ஆவி தேவனின் மகிமையினாலே தேவனின் கிருபையினாலே எல்லா மூணு கடவுள் ஒரு கடவுள் தான், மூணும் சேர்ந்து ஒருத்தரே கடவுளாகவும் இருப்பான், அவரே பிள்ளையாகவும் இருப்பான், இப்படிலாம் போட்டு பொய்யை சொல்லி பிரட்டு பண்ணாதீங்களா பாவிகளா அப்படிங்கிற அந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. இதை கேட்ட உடனே அந்த ரோமர்களுடைய படை தளபதி ஜார்ஜ் அப்படியே ஒரு மாதிரி மனசு கலங்கிட்டான். கலங்கி தன்னுடைய மக்கள்கிட்ட சொன்னால், நம்ம உண்மையிலே நம்புறதா இருந்தால் இதுதான் உண்மையான வேதம், ஈசா அலை இஸ்லாத்தை பற்றி இவ்வளோ தெளிவாக எதிரி யாரும் சொல்கிறது கிடையாது, அதனால் நம்ம அந்த இதை ஏற்றுக்கலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கலான்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறாரு. அவருடைய படைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கிட்டத்தட்ட ஜார்ஜ் மன்னர் மட்டும் அவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஏற்றுட்டு இங்கே தங்கிறங்கிறாரு. அப்போ அபூபக்கர் சொல்கிறாங்க, இங்கே தங்கினா நல்லா இல்லை, நீங்கள் திரும்பி உங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் மன்னர் சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னா உங்களுடைய ஈமானை மறைச்சி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரோமருக்கு ரோம நாட்டுக்கு மறுபடியும் அந்த ஜார்ஜ் மன்னரை அனுப்பி வைத்தார்கள். அதனால் அந்த நடக்க இருந்த ஒரு பெரிய போர், ஏன்னா தளபதி இஸ்லாத்துக்கு வந்துட்டார், சமாதானத்துக்கு வந்துட்டார், அப்புறம் எங்கேருந்து போர் நடக்கும், தளபதி மக்களை கூட்டிகிட்டு போயிட்டார் ஒரு நாட்டுக்கு. அதனால் அந்த நடக்கிறது பெரிய போர் நடக்கலை. இந்த மாதிரி சகோதரர் பல கட்டங்களிலே கிறிஸ்தவ பகுதிகள், ஏன்னா பலஸ்தீனாக இருக்கட்டும், டெமாஸ்கஸாக இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருந்த பகுதி. இந்த பகுதியிலே அல்லாவுடைய அல்லாட ரசூலுடைய சஹாபாக்கள் அல்லாடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள், சேர்த்து உலகம் முழுவதும் அல்லாட தீனுல் இஸ்லாத்தை பரப்பினார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகம் முழுவதும் அல்லாடைய மார்க்கத்தை நிலைநாட்ட செய்தான். இந்த நிலையிலே அதற்கு உமர் ரலியல்லாஹு ஆட்சி வருது. உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் அதற்கு அபூபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் ஷாம் தேசத்தில் இந்த ஜோர்டான் பகுதியில் இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது ஜோர்டானில் வந்து கடுமையான ஒரு தொத்து நோய் பரவுது, கடுமையான தொத்து நோய் பரவுது. அப்போ தொற்று நோய் பரவும் பொழுது நிறைய சஹாபாக்கள் மூத்தாராங்க, என்னுடைய இந்த கடிதம் உங்களுக்கு காலையில் கிடைத்தால் நீங்கள் மாலையில் மதினாவில் இருக்க வேண்டும், மாலையில் கிடைத்தால் காலையில் நீங்கள் மதினாவில் இருக்க வேண்டும், அவ்வளோ அவசரமாக நீங்கள் புரட்டுவாங்க, ஒரு அர்ஜென்ட் வேலை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தை பார்த்தேன் அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உமருக்கு என்ன அர்ஜென்ட் வேலைன்னு எனக்கு தெரியும் அப்படி பதில் அனுப்புகிறாங்க. அமீர் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு என்ன அவசர வேலைன்னு எனக்கு தெரியும், இந்த தொற்று நோயினால் நான் பாதிக்கப்பட்டு நான் இறந்துவிடக்கூடாது என்ற அக்கறையினால் உடனடியாக புரட்டு வரச்சு சொல்லியிருக்கீங்க, ஆனால் நான் அப்படி வரமாட்டேன், இந்த படை இருக்குது, இஸ்லாமிய படை இருக்குது, இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் நாட்டப்படி நடக்கட்டும், ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க, எந்த ஊரில் தொற்று நோய் இருக்கிறதோ அந்த ஊருக்கு நீங்கள் செல்லாதீர்கள். ஒரு ஊரில் தொற்று நோய் இருக்குது, காலரா பரவிட்டு இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஊருக்குள்ளே நீங்கள் போகாதீங்க, நீங்கள் இருக்கும் ஊருக்குள் தொற்று நோய் வந்துவிட்டால் அந்த ஊரை விட்டு ஓடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொற்று நோய் இருக்கிற ஊருக்கே இப்போ இங்கேதோ ஒரு ஒரு ஊர் அந்த ஊரைய பேரே சொல்லுவாங்க, நல்லா காப்பாற்றுற எல்லா ஊரையும், ஏதோ ஒரு ஊரில் தொற்று நோய் இருக்குது, காலரா பரவிடுச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்தலாம், நான் தடுப்பூசி போட்டிருக்கப்பா அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்து உள்ளுக்குள்ளே போகாதீங்க, ஊருக்குள்ள போகாதீங்க, இல்லை அந்த ஊரில் இருக்கிறீங்க நீங்கள் அந்த நேரம் தொற்று நோய் இருந்துச்சா ஐயோ ஓடி போயிடலாம் சரி மெட்ராஸ்க்கு ஓடி வந்துடாதீங்க. நான் விசாரி தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏன்னா இப்படி எல்லாரும் தன்னோட உயிரை காப்பாற்றின சுயநலத்தோடு ஓடி போயிட்டா அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் யார் உதவி செய்கிறது, யார் மருந்து ஏற்பாடு பண்ணுறது? அதனால் நீங்கள் நெஞ்ச நிமித்தின்னு ஊருக்குள்ளே போகவும் செய்யாதீங்க, அந்த ஊரில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு வெளியே வராதிங்க. அப்போ தான் அதற்கு அபூபைதா ரலியல்லாஹு தஆலா உமருக்கு கடிதம் எழுதுறாங்க, உமரே நீங்கள் எந்த நோக்கத்திலையும் எனக்கு அவசர வேலைன்னு சொல்கிறீங்க எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் இந்த ஊரை விட்டு வர தயாராக இல்லை, அல்லாட நாட்டம் என்னமோ அப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பதில் உமர் அந்த சொல்லி சொல்கிறாங்க, இந்த கடிதம் உங்களுக்கு எப்போ கிடைக்குமோ அப்போவே தயவுசெய்து எனக்கு அனுமதி கொடுத்துருங்க, நான் அமீர் உம்மனுடைய பேச்சை மீறின பாவத்துக்கு ஆளாயிட வேண்டாம், எனக்கு என்ன நான் இங்கே இருப்பதையும் என்னுடைய இந்த கோரிக்கையும் நீங்கள் ஹலால் ஆக்கி விடுங்கள் அப்படின்னு ஒன்று. இந்த கடிதத்தை படித்தோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுறாங்க.
அழுத பக்கத்தில் சஹாபாக்கள் என்னாச்சு அமீர் மூமின் அவர்களே, அபூபைதா ஏதோ ஆபத்து வந்துருச்சா, ஏதோ அவருக்கு மௌத்து வந்துருச்சா, சஹீத் ஆயிட்டாரா அப்படிங்கும் பொழுது உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க, இல்லை அவர் சஹீத் ஆகலன்னோ இன்னும் சில நாட்களில் ஆகிவிடுவார், இன்னும் சில நாட்களில் அவர் சஹீத் ஆகிடுவார், மௌத் ஆகிடுவார் அல்லாஹ்வுடைய பாதையில் அப்படின்னு சொன்ன மாதிரியே அபூபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜோர்டான் தலைநகரம் அம்மான் என்ற பகுதியிலே, அதிலிருந்து அம்மான்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர், அல்ஹம்துலில்லாஹ் கடந்த வருடம் நான் அம்மானுக்கு போயிருந்த பொழுது அங்கே அசஹாபுல் கஃப் குகையை பார்க்க போன இடத்துல அந்த குகையை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்திலேயே அதற்கு அபூபைதா பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹுனுடைய அடக்கம் செய்யப்பட்ட கபர் இருந்துச்சு, அதையும் ஜியாரத் செஞ்சுட்டு வந்தோம். ஜோர்டான் தலைநகர் அம்மான்லேருந்து 50-60 கிலோமீட்டர் தூரத்தில், 100 கிலோமீட்டர் நினைக்கிறேன், ஒரு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பஸ் போச்சு, ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த 100 கிலோமீட்டர் தூரத்தில் ஹஜரத் அபூபைதா பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹுன் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கும் பொழுதே அந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு ஷஹீதாகிறார்கள், மூத்தாகிறார்கள். அங்கே அந்த ஜோர்டான் அந்த பகுதியிலேயே அம்மான் தலைநகர் அம்மான் பகுதியிலேயே ஹஜரத் அபூபைதா ரதியல்லாஹுன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் அதாவது எத்தனை வருஷம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு பதவி பொறுப்பை ஏற்ற உடனே அல்லாஹ்வுடைய பதவியில் புறப்பட்டு போனவங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு 2 வருஷம் பதவியில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் உமர் ரதியல்லாஹு ஆட்சியில 4வது வருஷம் கிட்டத்தட்ட 6 வருஷங்களாக அந்த பகுதியிலேயே இருந்து முழுதும் இஸ்லாத்தை பரப்பி, தீன் அல் இஸ்லாத்தை பரப்பி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணமாகி காலரா நோய் பரவிய தொற்று நோய் பரவிய நேரத்தில் கூட அந்த ஊரை விட்டு வெளியாகாமல் அங்கேயே இருந்து ஷஹீதானார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களையும் புரிந்து கொள்வானாக, அவர்களுடைய வரலாற்று பயானை கேட்டு அவர்கள்படி அவர்களுடைய முறைப்படி அவர்கள் வாழ்ந்து காட்டி முறைப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நம்மையும் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.